தருமபுரி மாவட்டம் அருகே உள்ள பெண்ணாகரம் பகுதியைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் மாதேஸ்வரன். இவர் தனது மனைவி வனிதாவை சேலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளார். முன்னதாக தருமபுரி மருத்துவமனையில் பரிசோதிக்கப்பட்டதில் வனிதாவுக்கு மூளை காய்ச்சல் என மருத்துவர்கள் கூறியதாக தெரிகிறது. இதைத் தொடர்ந்து சேலம் தனியார் மருத்துவமனையில் வனிதாவுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் 3 நாட்களுக்கு முன்பே அவர் இறந்துவிட்டதாக கூறப்படுகிறது. மேலும் மருத்துவமனை நிர்வாகம் இதை உறவினர்களிடம் தெரிவிக்காமல் தவணை முறையில் பணம் பெற்று வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் வனிதா இறந்துவிட்டதாக மருத்துவமனை நிர்வாகம் நேற்று மாலை தெரிவிக்க ஆத்திரமடைந்த உறவினர்கள் மருத்துவமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இறந்த வனிதாவுக்கு 3 நாள்கள் சிகிச்சை அளித்ததாக அவர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பிறகு காவல்துறையினரின் பேச்சுவார்த்தைக்கு பிறகு வனிதாவின் உடலை உறவினர்கள் பெற்றுக்கொண்டனா்.